வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 6. ஸோ தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் எந்த பிக் பாஸ் சீசன்லையும் இல்லாத அளவுக்கு பொலிட்டிக்ஸ் வந்து இந்த பிக் பாஸில் இருக்கு. பொலிட்டிக்ஸ் அப்படின்னா ரியல் பொலிட்டிக்ஸ் நான் சொல்லல, அந்த குறிப்பிட்ட நபர்கள் தான் ஃபினாலே போகணும், குறிப்பிட்ட நபர்கள் தான் வின்னர் ரன்னராக வரணும் அப்படின்ற அந்த செய்கைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு, சரிங்களா? பணம், பதவி, ஃபேவரிசம், குரூப்பிசம் நிறைந்து காணப்படுது. இந்த படங்களில் வரும் இல்லை வில்லத்தனம், ஸோ இந்த நபர் வரக்கூடாது, இந்த நபர் வரணும் அப்படின்னு ஒரு குரூப்பே வந்து ஒர்க் பண்ணுது. அது வந்து உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி, யார் யாருக்கு எதிராக அப்படின்னா, உண்மையாக யார் யாருக்கு ஃபேன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு எதிராக. உண்மையாக இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 6ல யாருக்கு உண்மையான ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்னா, விக்ரமன், அசீம், ஜனனி, இந்த மூணு பேர் தான், சரிங்களா? இந்த நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருக்கு ஆன ரசிகர்கள் அண்ட் தனலக்ஷ்மி டூ, தனலக்ஷ்மிக்கும் வந்து ரசிகர்கள் இருக்கு. அது உண்மையான ரசிகர்கள் அப்படின்னா, இப்போ நான் வந்து மூஞ்சியை காமிச்சு வீடியோ போடுறேன், ஸோ நான் ரியல், சரியா? ஆனால் இப்போ அசீமோட ஃபேன்ஸ் எடுத்தாலும் சரி, விக்ரமனோட ஃபேன்ஸ் எடுத்தாலும் சரி, ஜனனியோட ஃபேன்ஸ் எடுத்தாலும் சரி, தனலக்ஷ்மியோட ஃபேன்ஸ் எடுத்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பார்க்கைக்குள்ளே நமக்கு தெரியும், ஓகே இது ரியலுப்பா அப்படின்னு. யூடியூப் சேனல்லையும் சரி, ட்விட்டர்லையும் சரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட் எவர் சோஷியல் மீடியாக்களில் பார்த்தா சம்திங் நமக்கு புரியும், ஓகே இது ரியலுப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் கதிரவன், அப்புறம் வந்து ஷிவின், ஏடிகே, இப்படிப்பட்ட நபர்களோட ஃபேன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரக்ஷிதா, மைனா, இப்படிப்பட்ட ஃபேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் சைனாக்காரன் ஜப்பான்காரன் யாருன்னு தெரியாதவன் ப்ரொஃபைல் இருக்கும், சில ப்ரொஃபைல் இருக்காது, பேரெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஐடிக்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அதற்கு முதல் வந்து வேற ஒரு ஒரு ஃபேனுக்கு ஃபேனாக இருந்திருப்பாங்க, வேற இதாக இருந்திருப்பாங்க, அதாவது இதே தொழிலாக வச்சு பண்ணுவாங்க, நல்லா பிஸ்னஸ் வரும், சரிங்களா? அந்த பிஆர் பெய்ட் குரூப் அப்படின்வாங்க, இதை பிஆர் அப்படின்றத விட பெய்ட் குரூப் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இந்த பிக் பாஸ்ல இது ஃபேமஸ். எப்படி வந்து பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பிக் பாஸ் ரிவ்யூஸ், பிக் பாஸ் மெமீஸ், பிக் பாஸை பற்றி பேசும் நபர்கள் சின்ன சேனல்லேருந்து பெரிய சேனல் வரைக்கும் பண்ணுறாங்களோ, ஒரு பொழைப்பா வச்சுருக்கிறாங்களோ, அது போல் அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இன்கம் வர்ற இதுதான் வந்து இந்த பெய்ட் பிஆர் ஒர்க், சரிங்களா? பெய்ட் பிஆர் ஒர்க், பெய்ட் கமெண்ட், பெய்ட் லைக் அப்படின்ற மாதிரி, ஒருத்தரை தூக்கணும், இன்னொருத்தரை வந்து டிகிரேட் பண்ணணும். அது வந்து இப்போ வந்து இந்த சீசன் 6ல 50 நாள் தாண்டதுக்கு அப்புறம் மும்முரமாயிருக்கு. ஏன்னா இன்னும் 56 நாள் தான், அதுக்குள்ள வந்து டிராயிங்ல டொப்ல இருக்கிறவங்கள டேமேஜ் பண்ணணும், சரிங்களா? அசீம், விக்ரமன், ஜனனி, தனலக்ஷ்மி, இந்த நாலு பேரும் வந்து சம போட்டி டைட்டிலுக்கு. ஜனனியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களோட ஆதரவு பயங்கரமா இருக்கு, தனலக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் நடுத்தர மக்களோட பக்கம் தனலக்ஷ்மிக்கான ஆதரவு பயங்கரமா இருக்கு, அசீம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இளையவர்களோட சப்போர்ட் பயங்கரமா இருக்கு, விக்ரமனை பொறுத்த வரைக்கும் எல்லா நடுவயது தரப்பினர்களும் அந்த ஒரு ஒரு வயலன்ஸ் இல்லாம சைலண்டா பேசக்கூடிய கருத்தை விரும்பும் நபர்களோட சப்போர்ட் எல்லாம் விக்ரமனுக்கு ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்குள்ள இந்த கதிரவனோட பேச்சே இல்லை மக்கள் மத்தியில், சிவினுக்கு வந்து பெருசா இல்லை. சிவினா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஐடிக்களை நான் சப்போர்ட் பண்ற ஐடிக்களை நான் பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரியும் பக்கா ஃபேக்குன்னு, சரிங்களா? அப்படி ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இதுக்கு முதல் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, கதிரவன் மாசு, கதிரவன் கெத்து, சிவின் மாசு, சிவின் கெத்து, சிவின் புனிதமானவர் நேர்மையானவர் அப்படின்னு பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே நடக்கல. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிகிரேட் பண்ணணும். அசீம் அண்ட் விக்ரமன் ஃபேன் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு போட்டோம். இந்த காலா படத்தில் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்க, மூணாவது ஒருத்தன் வந்து இந்த குரூப் மாதிரியும் அந்த குரூப் மாதிரியும் போய் வந்து சண்டையை முடிவிடுவான், அதுதான் பண்ணுறாங்க. மூணாவது குரூப் வந்து விக்ரமனோட ஐடியா வச்சுக்கிட்டு அசீம் ஃபேன் மாதிரியும், அசீமோட ஐடியா வச்சுக்கிட்டு அசீம் ஃபேன் மாதிரியும் விக்ரமனை டார்கெட் பண்ணுறது, அசீமை டார்கெட் பண்ணுறது அப்படின்னு மாற்றி மாற்றி இவங்களுக்குள்ளே மூட்டி விட்டு டிகிரேட் பண்ணுறது, டேமேஜ் பண்ணுறது. இதே இன்னொருத்தன் வந்து ஒரு கமெண்ட் பீப்புள் மாதிரி, அசீம் அண்ட் விக்ரமன் ஃபேன்ஸ் என்னப்பா இது அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுறது, அப்படி அவங்கள டிகிரேட் பண்ணுற வேர்க்கு வந்து போய்கொண்டிருக்கு. இதை முதல்ல அசீம் அண்ட் விக்ரமன் ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் ஜனனியை வந்து, ஜனனியா விக்ரமன் கூட அசீம் கூட அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை மூட்டி விட்டு, அவங்கள மூட்டி விட்டு இன்னும் ஜனனியோட பேரை டிகிரேட் பண்ணணும், ஜனனியை டவுன் பண்ணணும் அப்படின்னு செயற்பாடு. தனலக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து தனலக்ஷ்மியை டார்கெட் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு கொமனாக வந்திருக்காங்க, கொமன் பீப்புளேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க எப்படியுமே ஒரு ஆபத்தான ஒரு ஆள், டைட்டில் அடிக்கக்கூடிய ஒரு நபர், அதனாலே தனலக்ஷ்மியை வந்து
அவங்க சண்டை பிடிக்கவங்க, அவங்க மரியாதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய நபர்கள் இருந்து சின்ன சின்ன நபர்கள் வரைக்கும் அவங்கள டார்கெட் பண்றாங்க. எல்லா கூட்டமுமே கதிரவன் அண்ட் ஷிவின் அவங்கள முன்னுக்கு கொண்டு போறதுக்கும் ஏடிகே மைனா ரக்ஷிதா அவங்கள டொஃபைக்குள்ள கொண்டு போறதுக்கு தான் மும்முரமா வெயிட் பண்றானுங்க. சரிங்களா, நீங்க வடிவா பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரிய பெரிய ரிவ்யூ பண்றவங்கலாம் ஷிவின் அண்ட் கதிரவன் பண்ற தப்ப சொல்லவே மாட்டாங்க. ஷிவின் கதிரவன் ஏடிகே பண்ற தப்ப சொல்லவே மாட்டானுங்க. சரிங்களா, அதற்கு பதிலாக அசீம், விக்ரமன், ஜனனி, தனலட்சுமி இவங்களுடைய சின்ன தவிர கூட பெருசாக காமிப்பாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள ஸ்கிரிப்ட் எழுதுகிற டீமும், ஸ்கிரிப்டுக்கு இன்னொரு டீம் இருக்கு. கமலாசன் சார் அவர்கள் அவன் ஓவனாக வந்து அவருடைய அட்வைஸை சொல்றதில்லை, அவருடைய கருத்தை சொல்றதில்லை. இவனுங்க என்ன சொல்றாங்களோ அதான் அவர் சொல்வார். கமல் சார் மட்டுமே இல்லை, இந்த பிக் பாஸ்ட்டை கோஸ் பண்ற எல்லாருமே அப்படிதான். பிக் பாஸ் டீம் அவங்க எழுதுகிற ஸ்கிரிப்ட் அதைத்தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கதிரவனோட குறைகளோ அல்லது சிவினோட குறைகளோ வெளியில் காமிக்கிறது இல்லை. இது மட்டும் இல்லாமல் ஷிவின் அண்ட் கதிரவனோட அந்த ரொமான்ஸ் பொசிஷன் அதுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கிறது குயின்சி, குயின்சியை தூக்கியாச்சு. ஸோ இனிமேல் பாருங்கள் கதிரவன் அண்ட் ஷிவினோட அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போகும் அப்படின்னு. சரிங்களா, ஸோ இதுதான் நடக்குது மக்களே. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அசீம் ஃபேன்ஸும் சரி, விக்ரமன் ஃபேன்ஸும் சரி ஃபஸ்ட்டு புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் இந்த ரெண்டு பேரும் மெயினாக சொல்கிறேன்னா மேஜாரிட்டி ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இந்த ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. இந்த வழியில் இப்போது பெய்டா ரிவ்யூ பண்ணுறவங்களும் சரி, பெய்டா ட்வீட் போடுறவங்களும் சரி, ரிவ்யூவர் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறவங்களும் சரி, அவங்களுடைய முழு நோக்கம் ஒரு கும்பலாக சேர்ந்து இந்த ஷிவின் அண்ட் கதிரவனை முன்னுக்கு கொண்டு போகணும், ஏடிக்கி அப்படியே புஷ் பண்ணணும், அண்ட் ரக்ஷிதா மைனாவை அப்படியே கொண்டு போயிடணும். அதே நேரத்தில் எவ்வளோ தூரம் விக்ரமன், அசீம், ஜனனி, தனலட்சுமி இவங்களை டொஃபைக்குள்ள போக விடாமல் தடுக்க முடியுமோ அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிக்கொண்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அசீமை வந்து எப்படியும் அசீமை தூக்குறது அவங்களுக்கு பெரிய வேலையே இல்லை. சரியா, தர்ஷன் வந்து சீசன் 3 டாப்பில் இருந்தார், அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்துச்சு, அவரை வந்து டக்குன்னு தூக்கிட்டான், ஒரு 5 கதை எடுக்கணும் இருந்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துட்டானுங்க. ஸோ அப்படித்தான், அதுவும் அசீமுக்கு வந்து ரெட் கார்டை கொடுத்து போட்டு சொல்லிய முடிஞ்சிருவாங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் என்ன கதைனாலும் இப்போ நம்ம மக்கள்கிட்ட ஒரு ஜோன் இருக்கு. சின்ன உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன், சிம்ரன் நடிப்பை விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு 2 அழுது ஒன்றே இருப்பாங்க, நானும் தான் அழுதேன். அதுக்கப்புறம் திரிஷா அப்படின்னு ஒருத்தங்க வந்தோன்னே ஐ திரிஷா அப்படின்னு பழத்தை மறந்து புதுசுக்கு போயிடுவாங்க. சரியா, ஓவியா போனதுக்கப்புறம் பிக்பாஸே பார்க்க மாட்டோம் அப்படின்னாங்க, நானும் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம், கவின் போனதுக்கப்புறம் பிக்பாஸ் பார்க்க மாட்டோம் அப்படின்னோம், நானும் தான். அதுக்கப்புறம் சீசன் 4 மரண வெயிட்டிங் பண்ணோம். சனம் ஷெட்டி போனதுக்கப்புறம் என்னடா அநியாயம் பார்க்க மாட்டோம் அப்படின்னோம், நானும் தான். அதுக்கப்புறம் சீசன் 5 ராஜுவை என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். சரியா, நம்ம குணம் அவங்களுக்கு தெரியும், 95 days 100 days வரைக்கும் கொண்டு போயிட்டு அசீமை கலட்டி விட்டுருவாங்க. விக்ரமனை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரன்னராப்பா இல்லை ஃபோர்த் ரன்னராப்பா, ஏன் ஈவன் செகண்ட் ரன்னராக கூட ஆகி போட்டு விட்டுருவாங்க, கதிரவன்ட டைட்டில் கொடுத்துட்டு இல்லை ஷிவின்ட டைட்டில் கொடுத்துட்டு. இதுதான் நடக்குது. இதை வந்து அசீம் ஃபேன்ஸும் விக்ரமன் ஃபேன்ஸும் மெயினாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள இல்லை அப்படின்னா கடைசியில் வடை தான் மிச்சம். சரிங்களா, நான் வந்து ஆரம்பத்துலேருந்து ஜனனிக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தேன். நடுவில் அசீம் அவர்கள் வந்து அவர் பண்ணுற இது எனக்கு பிடிச்சிது, அவர் ஜனனியின் பக்கம் இருந்தார், அதனால் நான் அவருக்கான சப்போர்ட்டை நான் கொடுத்தேன். நடுவில் அவர் ஜனனியிடம் நடந்துக்கிட்டது அஸ் அ ஹியூமனாக எனக்கு வந்து அது கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு, அதனால் அதற்கான எதிர்கருத்துக்களை நான் சொன்னேன், அவ்வளோதான். அதற்காக இனி அவர் பண்ண போகிற நல்லதை நான் பேச மாட்டேன் அப்படின்னு இல்லை, அதற்காக விக்ரமன் பேச பண்ணுற நல்லதை நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக நல்லது பண்ணால் நான் கண்டிப்பாக நான் பேசுவேன். சரிங்களா, ஸோ என் ஆதரவு வந்து இந்த பெய்ட் PR வச்சு, பெய்ட் ரிவ்யூ, பெய்ட் ட்வீட், இந்த பெய்ட்டாக ஒன்றுமே பண்ணாததுகளை பெருசாக புனிதம் மாதிரியும் மாஸ் மாதிரியும் இந்த கதிரவனையெல்லாம் தளபதியோடு கூட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ நினைச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் பெயிட் ட்வீட் எல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னு, தளபதி விஜயண்ணா கூட கம்பேர் பண்ணுறாங்க இந்த கதிரவனையெல்லாம். ஸோ நினைச்சு பாருங்கள் மக்களை, ஓப்பன் யூ ஐஸ். சரிங்களா, ஸோ என்னுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக ஜனனி, விக்ரமன், அசீம், தனலட்சுமிக்கு இருக்கும். சரிங்களா, அது நான் பேசுவேன். பட் இது வந்து என்னோட ஒரு மெசேஜ் ஒன்று, ரிக்வெஸ்ட் ஒன்று, அசீம் விக்ரமன் ஃபேன்ஸ் முக்கியமாக அண்ட் ஜனனி தனலட்சுமி ஃபேன்ஸ், உங்களுக்கு நடக்கிறது இதுதான். சரிங்களா, இதற்காகத்தான் மும்முரமாக வெயிட் பண்ணுறானுங்க, இதை வந்து நீங்கள் புரிஞ்சு செயற்படுங்க. சரிங்களா, நம்மளை யூஸ் பண்ணியே நம்ம ஆளை அவுட் ஆகிடுவானுங்க. ஸோ இதுக்கு தான் ஓப்பன் யூ ஐஸ் அப்படின்ற மாதிரி இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. எந்த பிக் பாஸ் தமிழ் சீசன்லையும் இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு ஒரு கேவலம் இந்த சீசனில் நடந்து கொண்டிருக்கு. ஐயோ ஐயோ, அது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த
பல பேர் அசீம் ஃபேன்ஸும் சரி, விக்ரமன் ஃபேன்ஸும் சரி, பல பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ப்ரோ இது நடக்குது ப்ரோ ஒருக்கா பாருங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம விசாரித்த வரையில் கிளியராக தெரிஞ்சுது இப்படியான ட்ராக் தான் போய்கொண்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், என் கருத்துக்களை அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.